ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, எங்களோட குட்டி கிருஷ்ணரை நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ ரிஷியை வந்து நாங்கள் கிருஷ்ணர் கெட்டப்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் பண்ணோம். அந்த ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாளே நாங்கள் இதை பண்ணிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒர்க்கிங் டேங்கிறதுனால அவரும் ஆஃபீஸ் போயிடுவார், ரிஷி ஸ்கூலுக்கு போயிடுவார், டைம் இருக்காதுங்கிறதுனால அதுக்கு முன்னாடி நாளே பண்ணி ஒரு குட்டி ஃபோட்டோஷூட் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கிருஷ்ணா, ஏய், நடுவுல வேற ஒரு கலர் போடணும் ரெடியோ. அப்படியே குங்குமத்தை குள்ள வச்சுக்கறியா? வருவார். ஓகே, போதும், குங்குமம் வச்சுக்கலாமா? குங்குமம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஒரு குச்சிதான் உனக்கு இல்லடி. ரிஷி, நீங்க யாரு? ஏய், எங்க ஆயுதம்? எங்க உனக்கு புள்ளங்குழல் எங்க? ஃப்ளூட், அது பேர் தான் ஃப்ளூட். நீ போடுற மாதிரி எடுக்கணுமா இல்ல எப்படி? நான் தம்பி தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். வேற வரப்பா, நாக்க எடுப்பா. இல்ல இங்க பாரு. ஓகே, வடியோ மாலை இன்னும் கொஞ்சம் இழுத்து போட்டா போதும். அங்க சாப்பாடு கரெக்டா பின்னாடியே வர. ஸோ வீட்டிலேருந்து பக்காவாக கெட்டப் எல்லாமே போட்டுட்டு சூப்பராக கோயிலுக்கு வந்தாச்சு. அண்ட் இதுதான் ஆயிமாதா டெம்பிள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் மார்பிளில் தான் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து தசரா வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் கோயிலே பயங்கரமாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோயில் மடம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயும் இந்த தசரா டைமில் சாமி வச்சு பூஜை பண்ணி அங்கே 10 days எல்லாருக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணி ஒரே டான்ஸு பாட்டு கூத்துன்னு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். அதாவது அந்த வைபே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து தசரா வந்து ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஷூட் பண்ணணும், ஏதாவது ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த கோயில் வந்து அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸாக இருக்கும். கோயிலுக்கு உள்ளெல்லாம் போய் பண்ண மாட்டோம், அதாவது சாமியை கட்டிக்கிட்டெல்லாம் போக மாட்டோம். வெளியிலவே அழகாக ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு வருவோம். அண்ட் இந்த கோயிலில் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு நான் தான் சொன்னல, கம்ப்ளீட்டாக ஒயிட் மார்பிளில் இருக்கிறதுனால ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த கோயிலோட பிரசாதம் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன கிருஷ்ணர் என்ன சாப்பிட்றாரு? வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்றீங்க? வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு பதிலாக என்னென்ன சாப்பிட்றாரு? கிருஷ்ணா, என்ன வேணும் கிருஷ்ணா? முட்டி, செயின், பட்டை, கீழே இருந்து எடுக்கணும். இது யூஸ் பண்ணிக்கோ. பால் புளிசு விஷயம் நம்ம நடக்கலாமா? இங்க சுத்தி போயிட்டு வரலாமா? வா, நம்ம போலாம். இந்த கோயிலில் என்ன பிரசாதம் தருவாங்கன்னா, ஒரு மக்கானா கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு தேங்காய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பதி கோயிலில் ஒயிட் ஒயிட்டாக ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்கல்ல பிரசாதமாக, அது கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுதான் இங்கே வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த கோயிலில். அப்படி இதுதான் இந்த கோயிலோட, இந்த கோயிலை சுற்றி வந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய டாஸ்க், அதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணி அவங்கள நிற்க வைக்கிறதே எவ்வளோ பெரிய போராட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா பேரண்ட்ஸும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் நாங்கள் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறத விட அவனை தனியாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் படாத பாடுபடுவோம். அண்ட் இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ ஒரு ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டோம். அடிக்கடி கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போய் உட்காந்தாலே ஒரு மைண்ட் அமைதியாக ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருக்கும் எனக்கு. அதனால எல்லா ஃப்ரைடே இங்கே வந்துடுவோம். வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு போவோம். அண்ட் எங்களோட ஃபேவரட்டான ஃபோட்டோஷூட் ஸ்பாட்டுமே இது தான். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய எங்கே கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பீங்க? வீட்டில் எடுப்பீங்களா, இல்லை உங்களுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ரிஷி வந்து பண்ணவே மாட்டாரு, நாங்க கெஞ்சி தான் பண்ணுவாரு. சோ இப்படிதான் எங்களோட டே போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான ரிஷியோட பர்த்டே விளாக் நாளைக்கு வந்துட்டு இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. பை.